நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் ஒரு 10:30 எடுத்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை கோழி குஞ்சு பொறிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று காலையிலே வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து போட்டிருந்தேன். நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் குஞ்சு பொறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா எலியும் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா எறும்பும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு கோழி குஞ்சு வந்து சுத்தமாக வந்து கடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் தான். ஸோ முதல் நாள்லேயே இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை ப்ராப்ளத்தை வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். ஸோ பொறிச்ச முதல் நாள்லே இந்த மாதிரி எலி தொலையிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இளம் குஞ்சை வந்து கடித்து வந்து இந்த மாதிரி வந்து இறந்து போயிருக்கு. சுத்தமாக பாருங்கள் தலையில் வந்து இந்த கண் பகுதியை வந்து சுத்தமாக வந்து கடித்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த எலி. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து எறும்பும் வந்து பாருங்கள் எறும்பும் இந்த கட்டெறும்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கோழியை சுற்றிட்டு வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குஞ்சியும் வந்து பாருங்கள் கடிச்சிருக்கு, காலை கடிச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு வந்து பார்க்கையில் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிக்கிட்டேருந்து மேஜரான ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. எலிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து அந்த கோழி குஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா கடித்து வந்து சாப்பிட வந்து பழகிருச்சேன்னா அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து வந்து இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் குஞ்சுகளை கூட அந்த எலியானது வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மொத்தம் வந்து நான் ஒரு 17 முட்டைக்கு அடை வச்சுருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் ஒரு 10 குஞ்சுகளை வந்து இருக்குது. மொத்தம் 11 பொறிச்சிருந்தது. அந்த 11 ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து கதையை வந்து முடிச்சிருச்சு. இன்னும் 10 குஞ்சுகள் வந்து இருக்குது. ஸோ பரவாயில்ல, 10 குஞ்சுகளும் பரவாயில்ல. இதுலேயும் ஒரு குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து கடிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து மருந்து வந்து வைக்கணும். ஸோ எல்லாமே வந்து தரமான குஞ்சுகளாக தான் இருக்குது. பட்டு பொறிக்கிறதெல்லாம் வந்து நல்லா தான் வந்து பொறிக்குது. ஒரு நாள் குஞ்சினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபாய்க்கு வந்து விற்கிது. நாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கிடையாது, இது வந்து தூய ஒரிஜினல் ப்ரீடு. ஸோ அதனால் வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் வந்து ஒரு நாள் குஞ்சியாக வந்து விற்பனை வந்து ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு இழப்புன்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இது இல்லாமல் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகளுக்கு நோய் தாக்குதல், சளி, இந்த மாதிரி வெள்ளைக்கழிச்சல், அம்மை நோய், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பில் வந்து இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போதும் வந்து பாருங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. எலி இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம். எலி இருந்துச்சுன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எலி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அது சில இடங்களில் தான் வந்து கிடைக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு வந்து பழகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோழி குஞ்சை வந்து சாப்பிட வந்து ஆரம்பிக்குது. நமக்கு பாருங்கள் நண்பர்களே, கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து சமாளித்து தான் வந்து ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழியை வந்து 6 மாதம் வரைக்கும் வளர்த்து அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம முட்டையை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறமா அதை ஒரு 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா அடை வச்சு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பு பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பாருங்கள் ஒரு கோழி குஞ்சை வந்து முடிச்சிடுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்து இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி நம்ம வளர்த்து பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதில்ல. ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பு ஸோ நல்லா தெளிவாக பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து எடுக்க முடியும்.